ஹலோ கை சினி நம்ம பார்க்க போறேன் மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எப்பிசோட் லெவன்தான் மத்த எபிசோட பாக்கலன்னு சொன்னீங்கன்னா மறக்காம போய் பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட வந்து புரியும் அப்படி நீங்க அப்படியே லைக்கும் பண்றேங்க சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம ஹெப்பிக்குள்ள போகலாம் எபிசோட் லெவன் மவுண்டன் கிளைம்பிங் எப்படி கூட ஸ்டார்டிங்லயே அந்த டீச்சரும் அவங்க வந்து பாடத்தை இருக்காரு இந்த மாதிரி இந்த சம் வந்து புரியுதுல இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த சைடு யோகமும் யோசிக்கிறேன் இந்த மாதிரி இந்த சம் ஆல்ரெடி எனக்கு பார்த்த மாதிரிதான் இருக்கு நான் என்ன திரும்பவும் இதை போட்டாவணும் சரி என்ன பண்றது தலையெழுத்து போட்டுதான் ஆகணும் போல அப்படின்னு இவ்வளவு யோசனை இருக்க சைட்லயே பார்த்தா அவனும் பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு பொம்மை எடுக்கிறான் பாத்தா பேர் பொம்மை இதையும் அவன் பாக்க அவளுக்கும் அது ரொம்ப பிடிச்ச போயிடுது ஏன்னா அது ஒரு டெரி பேர்ல எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது எல்லா பொண்ணுங்களுக்கும் இது பிடிச்சி போயிடுது யோகோவோ அதை பார்த்து ரொம்பவும் இம்ப்ரஸ் ஆயிடுறான் பரவாயில்லையே நான் வந்து இதை செம பாத்துன்னு இருக்கிறதுக்கு நான் வந்து சேக்கியே பாத்துன்னு இருக்கலாம் போல ஏன்னா பைப்புல எப்பயுமே தான் வித்தியாசமா பண்றான் இன்னைக்கு கொஞ்சம் இன்னமும் வித்தியாசமா பண்றான் பாக்கலாம் இன்னைக்கு என்ன பண்றான்னு இதுக்கப்புறம் அந்த பேருக்கு அவனும் ஏதோ ஒரு வைனா குள்ளையே மாட்டி விடுறான் இது பாக்குற அவளும் அவங்க ரொம்பவும் சந்தோஷமாயின்னு இருக்கா இது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த பேர் வந்து எவ்வளவு கியூட்டா இருக்குன்னா இன்னைக்கு மொத்த நாளுமே நான் அதை பாத்துன்னு இருக்கலாம் போல இந்த செக்கி வந்து இன்னைக்கு தான் நல்ல வேலையை பண்ணிருக்கான் அதாவது எனக்கு பிடிச்ச இருக்கான் இப்படின்னு இவ்வளவு அங்க பாத்து இப்போதான் அவளே யோசிக்கிறான் ஆமா இந்த இடம் எதுக்கு அமைதியா இருக்கு அதுவும் அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்புறம் வந்து அவளே நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி அங்க ஒரு பேர் வந்து ஏறி இருக்கு இது என்ன இன்னொரு ஒரு பேர் இருக்கு அதுவும் அந்த பையன் மேல ஏறினு இருக்கு இதை பார்த்தோன்னே அவ்ளோ சிக்கி கிட்ட சொல்றா இந்த மாதிரி நீ இப்படி பண்ண கூடாது அவன் வந்து சீரியஸா இந்த லசனை வந்து கவனிச்சு இருக்கான் நீ வந்து இந்த மாதிரி டைம்ல அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுவும் பேர் வேற பின்னாடி வச்சுன்னு இருக்கு ஆனா அப்புறம் தான் அவளே நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி அந்த பேர் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா மேல நகர்ந்து போக ஆரம்பிக்குது அட இது வந்து எப்படி நகருது ஆனா அப்புறம் தான் அவளே மேல பாக்க அங்க பார்த்தா மேல ஏதோ ஒரு கிளிப்பும் இருக்கு ஓ இப்பதான் எனக்கே போதியது இந்த மாதிரி கையில வச்சுதான் இந்த பையன் எழுத்துனு இருக்கானா ஆனா எதுக்கு அவன் இப்படி பண்ணிருக்கான் ஆனா அந்த பையன் நோட்டீஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான் தான் இவன் பொறுமை எழுத்துனு இருக்கானோ ஆனா அதுக்குள்ளேயே அந்த பையனும் இறை சிறத்து அந்த பேச்சு பயங்கர மாளிக்க ஆரம்பிக்கிறான் இதனால என்னாச்சு தெரியல அவனோட முதுவாங்க பயங்கரமா அந்த பியூரம் அப்படி விழுறதுக்கு போயிடுது இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவும் அங்க ரொம்ப ஷாக் ஆயிடறா இப்பதான் எனக்கு புரியுது இதை வச்சு அவன் கேம் விளாண்டுருக்கானா அப்புறம் தான் அவளே இமேஜின் பண்றா இது வந்து எந்த மாதிரி கேம்னா இது வந்து ஒரு பேட்டலு மவுண்டனுக்கும் பியருக்கும் இந்த மாதிரி அந்த பியர் வந்து அந்த டேஞ்சரஸான மவுண்டனை ஏறணும் அந்த பியர் அங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது அதுவும் அந்த டாப் கிட்ட வந்தது ஆனா அதால அங்க ஏற முடியல அப்புறம் தான் நம்ம யோகோக்கே புரியுது இந்த மாதிரி அவனோட காலரு அது வந்து அங்க தடுக்குது அந்த காலர் வந்து ஏதோ மவுண்டனோட ஒரு கல் வந்து மறைக்கிற மாதிரி இருக்கு இதனால அவனும் பொறுமையா எழுக்க ஆரம்பிக்க ஆனா திடீர் பண்ணிட்டு நோட்டீஸ் பண்ணிடுறான் அந்த பையனும் கையத்த சொல்லலான்னு வர இதை பாக்குற இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமாயிராங்க போச்சுடா அவ்வளவுதான் அந்த பியர் செத்து போயிடுச்சு இப்படின்னு யோசிக்க ஆனா அதுக்குள்ள அந்த பியரை வந்து இவன் தொடல அவன் சைடா தான் சொரிஞ்சுட்டு இருக்கான் அவன் சொரிஞ்சக்கு இவங்களுக்கே ஒரு நிம்மதி பரவாயில்ல எப்படியும் அவன் விட்டானே ஆனா இதுக்கப்புறம் தான் யோக்கவே நோட்டீஸ் பண்றான் எப்படியோ அந்த பேர் வந்து அந்த காலரை அப்படியே தொட்டுது இதனாலே சிக்கி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்கிறான் இவங்களும் கவனமா அது மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவுதான் என்னோட கூட்டி பேரை வந்து ஏற போகுது இப்படின்னு இவங்களும் அவங்க பாத்துன்னு இருக்காங்க அது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிக்குது செக்கி அவங்க பொறுமையா இழுக்க ஆரம்பிக்கிறான் எப்படியோ அதுவும் எரியுது ஏனக்கு அப்புறம் தான் அவனு இன்னொரு கையில இழுக்கிறான் இதனால அங்க ஒரு பிளாக் வந்தது இதை பார்க்கற யோகாக்கும் அவ்வளவு சந்தோஷம் பேரு நீ வந்து சாதிஷ்ட என்னோட கியூட்டான பேர் வந்து ஜெயிச்சிச்சு இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அங்க சந்தோஷமா இருக்க ஆனா அதுக்குள்ள அந்த பையன் பார்த்தா அங்க தலைய நெட்டு உடைக்கணும் சொல்லி அப்படி இப்படின்னு ஆட்டி விட்டுறான் இதனால அந்த பேரம் பிளாகும் அப்படியே வெளில உள்ள ஆரம்பிக்குது இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க இன்னதா இது இப்படி ஆயிடுச்சுன்னு இதனாலே செக்கியும் யோகவும் அங்க ஓடி போய் பார்க்கறாங்க இதையும் அந்த பையன் நோட்டீஸ் பண்ணிடுறான் ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கி வந்து அந்த கையில இழுக்க ஆரம்பிக்கிறான் அவன் சொல்ல போனா இன்னுமும் அந்த கையை விடவே இல்ல எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து அவனும் இந்த டாப்புக்கு ரீச் பண்ணிடுறான் ரீச் தான் இவங்களுக்கே ஒரு நிம்மதி இதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துறாங்க இவங்களும் ஒன்னா சேர்த்தனால அங்க வந்து பெருமிச்சு விட்டுனு இருக்க ஆனா அதுக்குள்ள செக்கி பார்த்தா திரும்பவும் அந்த கிளிப் அங்க மாட்டலான்னு போறான் ஏய் செக்கி பயில நீ வந்து என்னடா பண்ணிருக்க இந்த மாதிரி நீ திரும்பவும் மாட்ட போற இப்போதான் அந்த பேர் வந்து தப்பிச்சது நீ வந்து என் பேச்ச கேட்டுனு இருக்கியாடா அப்படின்னு அவளும் கத்தினிருக்க ஆனா அங்க செக்கி பார்த்தா கேக்குற மாதிரி இல்ல அவனு கொஞ்சம் கொஞ்சமா அங்க கைய போவ ஆனா வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன் ஆனா அதுக்குள்ளேயே அவன் தான் யோகிக்கே பொரிய ஆரம்பிக்குது ஆமால இந்த மாதிரி நானும் தானே அந்த கேமில் இன்வால்வ் ஆகாத ஆனா நான் சொல்லப்போனா எப்பயும் இந்த இப்போதைக்கு இன் மொழின்னு இருக்கான் இதுலயே படிக்கிற மாதிரி ஆக்ட்டிங் பண்ண ஆனா இதுக்கப்புறம் அவன் திரும்பவும் அடங்காம அந்த கிளிப்பை தூக்கி அவன் வந்து மாட்டலான்னு போயின்னு அங்க யோகாவும் கத்தினு இந்த மாதிரி நீ வந்து மாட்டாதரா இந்த மாதிரி நீ என்ன நம்ம ரெண்டு பேரும் கொல்லாம் ட்ரை பண்றியா என்ன ஏன்னா உன்னால நானும் வந்தா மாட்டின்னு ஆனா அதெல்லாம் கேட்காம அவனு பேச டெரரா வச்சுன்னு அங்க கிளிப்ப மாட்டலான்னு போயின்னு ஆனா திடீர்னு அவனுக்கு ஒரு சென்ஸ் ஆவ இதனாலே அவனு பயங்கரமா முறைக்கிறான் இதை பார்த்து இவங்களும் திரும்பவும் அங்க படிக்கிற மாதிரியும் படுக்கிற மாதிரியும் ஆக்டிங் பண்ணிருக்காங்க டேய் டெய் செக்கி பயில ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னடா இந்த மாதிரி நீ பண்ணாதேன்னு இதுக்காக தான் புரியுதா இப்படி உங்க ரெண்டாவது வாட்டி ஃபெயில் ஆகுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுறங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த எபிசோட இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா